கார்பெட் அனிமல். இது ஒரு 1 feet 15 inches. ஸோ வளர்ந்துச்சுன்னா பார்க்க பயங்கரமா இருக்கும். அதே போய் இது வந்து சின்ன சைஸ்ல வந்து இருக்குது, இப்படி இருக்கு ஆட்டோ. ஸோ இப்போ பெருசாச்சுன்னா இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாறு வேட போட்டி மாதிரி இருக்கு. ஸோ அது தெரியுதா? இது பவளப்பாறையில் சேருமா? லாங் திண்டுக்கல் அனிமல், ஒரு பிளாக்ல எல்லோ ப்ளூ பிக்மெண்ட்லாம் கலந்து வருது. நல்லா அதெல்லாம் மெயின்டைன் பண்றது கஷ்டம் அப்படிலாம் சொல்றாங்க அப்படியா? இல்ல இல்ல, ஈஸி தான் மெயின்டைன். ஓகே, எல்லோ கலர் வந்து இன்னும் டார்க் ஆகி சூப்பரா இருக்குமா? ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா? கொலத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்ல இருக்க மெரைன் அக்வாட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மேல ஆகுது நம்ம மெரைன் ஃபிஷஸ் வந்து கவர் பண்ணி. ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அதனால புதுசாக ஒன்று கவர் பண்ணுவோம் அப்படி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் வந்திருக்கு, அண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இங்கே வந்து மெரைன் ஃபிஷோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா ஒரு 75 rupees இருக்கும். அண்ட் நிறைய டீட்டெயில் கேட்க போகிறோம், டூஸ் டோன்ஸ் எப்படி எப்படிலாம் மெரைன் ஃபிஷ். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க மெரைன் ஃபிஷ், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வளர்க்குறது எல்லாம் நார்மல் ஃபிஷ் மாதிரி இருக்கவே இருக்காது, ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த மாதிரி டேங்க்ல வளர்க்கணும் மாதிரி டவுட் இருக்கும், அதெல்லாம் கேட்க போகிறோம். அண்ட் டெலிவரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ தான் ரொம்ப டீட்டெயிலாக கேட்போம், வாங்க டக்கு டக்குனு வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெரைன் அக்வாட்டிக்ஸில் இருக்க ஃபிஷஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் ப்ரோ. இப்போ ஸ்டார்டிங் ரேட்னா இப்போ எவ்வளோ இருக்கும்? 75 rupees ஸ்டார்ட் ஆகும். அண்ட் டெலிவரினா மினிமம் எவ்வளோ ப்ரோ வாங்கினா டெலிவரி பண்ணுவீங்க? 5000 அப்படிலாம் டேரெக்டாக வாக்கிங் பண்ணுறீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க போகிறோம். எது ப்ரோ ஸ்டார்டிங்கு? ஸ்டார்டிங் ப்ளூ டேம்சல். ப்ளூ டேம்சல் 75 rupees. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 75 rupees வந்து வருதான். நல்ல கலர் இருக்குது, இன்னும் நல்லா டேங்க்ல லைட்லாம் செட் பண்ண சூப்பராக கலர் பிளேட்னஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளீனர் ரஸ், டாக்டர் ரஸ் 200 each. ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அது பேர் என்ன சொன்னீங்க? டாக்டர் ராஸ், கிளீனர் ராஸ். ஓகே, ராஸ் ஃபேமிலி சேர்ந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 200 வந்து சொல்கிறாங்க. இந்த இது ப்ரோ ஸ்பாட்டட் ஸ்பாட்டட் ராஸ். ஓ, ஸ்பாட்டட் ராஸ் எவ்வளோ வரும்? 300 each. 300 each வந்து வருது. இது எல்லோ பனானா ராஸ். ஆ, பனானா ராஸ் எவ்வளோ வரும்? 450 each. 450 each. அதுக்கப்புறம் இது ப்ரோ மிடாஸ் பிளெண்டி. ஓகே, எவ்வளோ வரும்? 450 each. 450. ஸோ அது இதில் ரொம்ப அழகாக ஒரு ஃபிஷ் இருக்கு, அது ப்ரோ செக்கர் போட்ராஸ் 300. 300ஆ? ஸோ ரொம்ப அழகாக இருக்கா? இது கொஞ்சம் பெரிய சைஸா? பெரிய சைஸ், ஜூனியர் சைஸ் வந்து என்ன இருக்குல்ல இது. ஓகே, ஜூனியர் சைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். வேற ஏதாவது ப்ரோ இதில் வேற என்ன இருக்கு? பைக்ல ஒரு பிளெண்டி இருக்கு. பை கலர் பிளெண்டி, அது வந்து ஆஃப் எல்லோ, ஆஃப் பிரவுன், ஆஃப் ஆரஞ்சு வரும். ஓ, இது இது பை கலர் பிளெண்டி வந்து இது எவ்வளவு ப்ரோ வரும்? 400 each. இது 400 each. இது ப்ரோ வந்து பெருசா ஒன்னு இருக்கு, குயின் போரிஸ் ராஸ். ஓகே, எவ்வளவு வரும்? 400 each. இது 400 each. ஓகே, இதுக்கு மேல வந்து பார்த்தால அது ஜூனியர் சைஸா வந்து இது பெருசா வந்து இந்த அளவுக்கு பிக்மெண்ட்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். அது எவ்வளவு ப்ரோ வரும்? 350 each. இது ஓகே, 350 each. இது ப்ரோ 300 each. வேற மாதிரி இருக்கு. இது என்ன ஃபிஷ் ப்ரோ? இது எல்லோ சீட் லீஃப்ஸ். அது ஓகே, ஸோ எவ்வளோ வரும் இதெல்லாம்? 600 each. அது எவ்வளோ பெருசாக ப்ரோ வளரும்? இது ஒரு 1 feet 15 inches. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன சைஸாக தான் இருக்கு ஆல்மோஸ்ட். ஓகே, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரைப்டு ஃபிஷஸ் வந்து போட்டிருக்காங்க. அது என்ன ஃபிஷ்? அதெல்லாமே ஸ்ட்ரைப் கார்டினல். அது ஓகே, எல்லாமே அதே தான். என்ன ரேஞ்ச் வரும்? 300 each. அது 300 each. ஸோ இதுவும் ஸ்கூலிங் ஃபிஷ் தானே? ஆமாம், ஸ்கூலிங். ஓகே, அதனால குரூப்பாகவே வந்து போட்டிருப்பாங்க, அப்போ தான் அந்த பியூட்டியும் உங்களுக்கு தெரியுது. ஸ்டூலன்மா? ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபிஷ் இருக்குது, சூப்பர் எல்லோ கலரில் எல்லாம் லைட் செட் பண்ணிங்கன்னா வர மாதிரி இருக்கும். என்ன ஃபிஷ் ப்ரோ அது? எல்லோ பட்டர்ஃப்ளை. அது நேம். ஓகே, ஸோ எவ்வளோ வரும்? 450 ஒரு ஈச். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 450 வருமா ஈச். அண்ட் வளர்ந்துச்சுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் நாளா இருக்கு மெரைன் டேங்க்லாம் செட் பண்ணது இல்லை அப்படின்றவங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் என்ன, இது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா? ஸோ ஸ்டார்டிங் சைஸ் 2 feet ரன் பண்ணீங்கன்னா மெயின் வந்து கீழே சம்பு செட்டப் பண்ணணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக 2 feet இருக்கணும், அதை விட கம்மியாக இருக்கக்கூடாதா? அதோட கம்மியாக உங்களுக்கு வந்து ஃபிஷ் போட முடியாது. ஓகே, லைஃப் இருக்காது அதில். ஓகே, லைஃப் இருக்காது. மினிமம் 2 feet இருக்கணும்னா அது ஓஷனில் அப்படியே பறந்து இருந்து சுற்றிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அது பண்ணால் அதே மாதிரி சம் செட்டப் பண்ணும். ஸோ இப்போ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படியா? இல்லை இல்லை, ஈஸி தான் மெயின்டைன் பண்ணுறது, ஈஸி தான், ஈஸி தான். ஸோ நார்மலாக சம் செட்டப் பண்ணால் நம்ம அப்படியே அதை எப்பவும் போல வச்சுக்கலாம். ஓகே, அப்ப salt போடணும் அந்த மாதிரி எல்லாம்? salt வந்து போடணும், இதெல்லாம் salt வந்து monthly one time வந்து salt செக் பண்ணனும். ஓகே, சோ salinity எவ்வளவு செக் பண்ணனும். ஓகே, அது ஒண்ணுதான். சோ நெக்ஸ்ட் bro, இந்த வெள்ள fishலாம் அதெல்லாம் sand clean பண்றது. sand clean பண்றதுக்காக? ஓகே, சோ ஜெனரலா வந்து மெரைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்ல இருக்கதெல்லாம் ஒரு fish வரும், middleல இருக்கது sand ஓட waste எல்லாம் clean பண்ணுது. ஓகே, sand ஓட waste வந்து clean பண்றதுக்கு அந்த fish பேர் என்ன bro? இது white-ஆ இருக்குதா? ஆ, white sleeper gobi. ஓகே, எவ்வளவு வரும்? 300 each அது. 300 each. அதுல பெருசா ஓ, அது நீட் நீட்டா இருக்கு. ஆமா, அந்த சைஸ் வரும். என்ன ஃபிஷ் ப்ரோ? எம்பரர் ரேஞ்ச் இருக்கு. ஓகே, மெரைன் ஃபிஷ்ல இன்னொன்று ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் ஒரு ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வளர்ந்தோடனே என்னப்பா ஃபிஷ் மாற்றிட்டேன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு ஃபிஷ் பார்க்குறீங்கல்ல, இது என்ன பேர் ப்ரோ சொன்னீங்க? குயின் கோரிஸ். குயின் கோரிஸ். ஸோ இது வந்து சின்ன சைஸில் வந்து இருக்குது, இப்படி இருக்கா? டோட்டலாக வந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்போ அது வந்து மீடியம் சைஸ் ஆனால் இந்த மாதிரி இருக்குமா? கீழே லைட்டாக ப்ளூ ஸ்ட்ரைப் வந்து தெரிது, புள்ளி புள்ளியாக தெரிது பாருங்கள் ஸ்பாட்டு. ஸோ இது வந்து மீடியம் சைஸு. ஸோ இப்போ பெருசாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே மாற வேட போட்டி மாதிரி இருக்குது. ஸோ அது தெரிதா அவங்களுக்கு? அதே மாதிரி ப்ளூ ஸ்ட்ரைப்டு பிங்க், அதாவது ஸ்பாட்லாம் சேர்ந்து டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அது வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் ஆகும், நல்லா இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேமஃப்ளேஜ் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து இருக்குது, ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப் தான். என்ன ஃபிஷ் ப்ரோ இதெல்லாம்? எயிட் பண்ட் பட்டர்ஃப்ளை நேம் வந்து. ஓகே, எயிட் ஸ்ட்ரைப் இருக்கும் அதில். ஓ, ஸோ கொஞ்சம் எல்லோ ஒயிட்டாக பிளாக் அந்த மாதிரி நிறைய பிக்மெண்ட் சேர்ந்து வருதா? ஓகே, எவ்வளோ ப்ரோ வரும்? 250 வரும் ஈச். அது ஓகே, இது பார்த்தீங்கன்னா 250. நிறைய ஃபிஷ் போட்டால் அழகாக தெரியுமா? ஆமாம், இதெல்லாம் ஸ்கூலிங் டைப் எல்லாமே. ஸ்கூலிங் டைப், அதனால தான் அப்படி போட்டிருக்காங்க. வேறு என்ன ஃபிஷ் ப்ரோ இருக்கு? சர்ஜன் மேஜர் இருக்கு. சர்ஜன் மேஜர் எவ்வளோ வரும்? 150 வரும் ஈச். அது 150 வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நிறைய எல்லோ டெயில் டான்சல் இருக்கு, அதில் பாகிஸ்தான் பட்டர்ஃப்ளை இருக்கு. எவ்வளோ ப்ரோ? பாகிஸ்தான் பட்டர்ஃப்ளை 300 வரும் ஈச். ஓகே, எல்லோ டெயில் டான்சல் வந்து 150 வரும் ஈச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுன் ஃபிஷ் வந்து பெரிய சைஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் அடல்ட் இருக்கா? அடல்ட் சைஸ் தான். ஓகே, எவ்வளோ ப்ரோ வரும்? 150 ஈச். அது ஓகே, 150. இது பவளப்பாளையில சேருமா? நானே மூன்றதுலாம் கிடையாது. ஓகே, ஆனால் அது வச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், அதுவும் ரொம்ப பெருசா அழகுச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மெரைன் டேங்க்ல இதெல்லாம் நீங்க செட் பண்ண முடியும், அதுதான் வந்து அதோட பியூட்டியே. ஸோ இது பேர் என்ன ப்ரோ? லாங் தெண்டக்கல் அனிமோன். லாங் தெண்டக்கல் அனிமோனா? ஸோ இதோட ரேட் எவ்வளோ வரும்? இதோட ரேட் வந்து 7500 வரும். ஓகே, ஸோ இன்கேஸ் சின்னதாக வாங்கினா எவ்வளோ வரும்? சொன்னாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஃபிஷ்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பியூட்டியாக இருக்காது, மெரைன் ஃபிஷ்ல தான் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பியூட்டிலாம் இருக்கு. ஸோ அது எவ்வளோ ப்ரோ வருது? 14,000. அது 14,000. ஸோ பல்லுலாம் பல்லா வாய் வித்தியாசமாக இருக்கு. ஸோ அதே ஃபிஷ் இங்கேயும் இருக்கு, அண்ட் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் வச்சிருக்காங்க. இது என்ன ஃபிஷ் ப்ரோ? சோல் டேங். சோல் டேங். ஓகே, சூப்பராக இருக்குது ஸ்ட்ரைப்லாம். ஸோ அது எவ்வளோ ப்ரோ வரும்? 18,000. 18,000. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிக்மெண்ட்லாம் கலந்து வருது, நல்லா லைட் வச்சு செட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அது லாஸ்ட்ல ஒயிட்டாக இருக்கே ப்ரோ, அது எல்லோ ஐ கோல் டேங். ஓகே, எவ்வளோ வரும்? 4,500 ஈச். அது ஓகே, தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்கு. ஏன் ப்ரோ? இதெல்லாம் ஓமன் கண்ட்ரிலேருந்து வந்தது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷாக, நார்மலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இல்லை. ஸோ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக பிக்மெண்ட் தெரியும். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கலர் இருக்குது, ஒரு லைன் வந்து இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம கீழே இருக்கிறது பார்க்குறோம்.
சோ இது என்ன ஃபிஷ் bro? ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரைப்டு இருக்கு. அது வந்து ஜீப்ரா டாட் ஃபிஷ் னு சொல்வாங்க. ப்ளூ கலர்ல இருக்குல அது. ஓகே. ஆரஞ்சு வந்து கோல்டன் மிடாஸ் பிளனி. கோல்டன் மிடாஸ் சோ ரெண்டே எவ்வளவு வரும்? அது கோல்டன் மிடாஸ் பிளனி வந்து 1600 வரும் ஈச். ஓகே. அது வந்து 1200 வரும். ஓகே. இது வந்து க்ளௌனா bro? ஆ க்ளௌன் நார்மல் இந்தியன் க்ளௌன் அது. ஓகே இந்தியன் க்ளௌன். ஓ ஆரஞ்சு கலர் இருக்கதெல்லாம் இம்போர்ட்டடா? ஆமா இம்போர்ட்டட் அது. ஓகே இது எவ்வளவு bro வரும்? 200 வரும் ஈச். ஓகே. இது bro உள்ள ஏதோ லாப்ஸ்டர் மாதிரி இருக்கு. ஷிம்ப் அது. ஷிம்ப். ஓகே எவ்வளவு வரும்? 700 வரும். ஓகே சோ என்ன ஷிம்ப் bro அது? பாக்ஸர் ஷிம்ப். ஓகே இதெல்லாம் வளர்ந்துச்சு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்து குட்டி சைஸ்ல வந்து வச்சிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க சூப்பரான ஃபிஷ் வந்து பாக்குற சரியான ஒரு சாட்டனோட ஒரு சூப்பர் பிக்மெண்டோட வந்து இருக்கு. சோ இது என்ன ஃபிஷ் bro? எம்பரர் ஏஞ்சல். எம்பரர் ஏஞ்சல். சோ இது வளர வளர வந்து இன்னும் எப்படி இருக்கும்? இன்னும் கலர் டார்க் yellow yellow லா டார்க் வரும். ஓகே yellow கலர் வந்து இன்னும் டார்க் ஆயி சூப்பரா இருக்குமா? அண்ட் இதோட இதெல்லாம் வந்து நீங்க நேர்ல வந்து பாக்குறீங்க இல்ல ஒரு வாங்கி வளக்குறீங்களா அந்த பியூட்டி வந்து இது வந்து ஜூனியர் சைஸ் செமி அடல்ட் சைஸ் இது. ஓகே அடல்ட் ஆச்சுன்னா கலர் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ப்ளூ டார்க்கா இருக்கும் yellow டார்க்கா இருக்கும். ஓகே சோ அதுக்கு அப்புறம் இங்க ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. சோ இவர்தான் பாத்தீங்கன்னா லைன் ஃபிஷ் bro. லைன் ஃபிஷ். லைன் ஃபிஷ். சோ வளர்ந்துச்சுனா பார்க்க பயங்கரமா இருக்கும். அது எப்படி bro இதெல்லாம் என்ன சாப்பிடும்? லைன் ஃபிஷ் வந்து இதுக்கு தனியா ஃபீடிங் கப் யூஸ் பண்ணுங்க. இது ஃபீடிங் கப் யூஸ் பண்ண தனியா இருக்கா? சோ எவ்வளவு வருஷம் bro இதெல்லாம் இருக்கும்? இருக்கு ஒரு 4-5 இயர்ஸ் முடி இருக்கு. ஓகே 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிங்க் ஆண்டியாஸ் அது நேம். ஓ பிங்க் ஆண்டியாஸ். ஓகே பிங்க் ஆது எனக்கு சரியா தெரியல போல. சோ பிங்க் அண்ட் yellowல இருக்கு. சோ என்ன ரேட் bro வரும்? ஈச் வந்து 400 வரும். ஓகே இதெல்லாம் என்ன bro? இதெல்லாம் கார்பெட் அனிமல். கார்பெட் அனிமல். ஆ கிரீன் கார்பெட். இதுக்கு முன்னாடி பார்த்த அனிமல்க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? டெண்டக்கல்ஸ் வந்து டிஃபரெண்டா வரும். இது வந்து கார்பெட் அனிமல். அது வந்து லாங் டெண்டக்கல் அனிமல். ஓகே சோ எதுக்கு நல்லா இருக்கும் இல்ல லாங் லாஸ்டிங் ரொம்ப வருஷம் இருக்கும்னா அது பாத்தீங்கன்னா கார்பெட் அனிமல் தான். கார்பெட் அனிமல் தான். சோ இது பிரைஸ் சீப்பா இருக்கும். ஓ பிரைஸ் சீப்பா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வருஷமா இருக்குமா? சோ இதெல்லாம் எவ்வளவு bro? ஈச் வந்து 500 வரும். 500. சோ சின்னதா வாங்குனா சேம் பிரைஸ் தான். சைஸ் டிஃபரன்ஸ். சோ இது பாத்தீங்கன்னா அஃபோர்டபிளா இருக்கு. இது வந்து இந்த சைஸே பாத்தீங்கன்னா 500 தான் வந்து சொல்றாங்க. ஃபிஷ் கிரில் பண்ண மாதிரி ஒரு ஃபிஷ் கேட்டிங்கனா bro என்ன bro? பாரட் ராஸ் அது. பாரட் ராஸ். சோ என்ன ரேட் வரும்? 200 வரும் ஈச். 200 வரும். ஓகே. சோ அட்லாஸ் பாத்தீங்க முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டா एक्चुअली ஒரு தனியா ஒரு ஃபார்ம் இருக்கா? சோ பிடிக்குதுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் அங்கேயும் கவர் பண்ணுவோம். அண்ட் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு 75 இருந்து பார்த்தோம் நம்ம அந்த டாம்சல் ப்ளூ டாம்சல் அதுல இருந்து. அது மட்டும் இல்லாம எல்லா பிரைஸும் முடிஞ்ச வரைக்கும் கேட்டோம். சோ உங்களுக்கு ஏதாவது மெரைன் ஃபிஷ் வேணாலும் நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அதுக்கு வந்து சொல்வாங்க. அண்ட் நிறைய பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்துட்டு இருக்கான். ஸோ அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5000 மேலே வாங்கினீங்கன்னா உங்க கண்டிப்பாக டெலிவரியும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை டேரெக்டாக வரீங்கன்னா உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம். அண்ட் இன்கேஸ் மெரைன் டேங்க் வந்து ஃபஸ்ட் டைம் செட் பண்ணுறீங்கன்னா இவங்க கிட்டே கூட செட் பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேணால் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் வந்து திருப்பி பார்க்குறேன். அண்ட் வாய்ஸ் ரொம்ப மீமா வரட்டா.